மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க கால் பண்ணி கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444549644. இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் தேவி சரவணி வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில சைனஸ் பத்தி பல முறை பேசியிருக்கோம், பட் இருந்தாலும் இப்ப இருக்க காலகட்டத்தில் இந்த குளிர்காலங்களில் வந்துட்டு சைனஸ் பேஷண்ட்ஸ் ரொம்பவே அதிகமா இருப்பாங்க. எடுத்துக்கிட்டீங்கன்னா அலர்ஜி இருக்குன்னு சொல்லிட்டு மாத்திரைகள் போடுறது, பஃப் எடுத்துக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் தான் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதனுடைய கெடுபலன்கள் தெரிஞ்சும் நிறைய பேர் தொடர்ந்துட்டு இருக்காங்க. அது பண்ணாமல் வேற என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணி அதை தற்காத்துக்கலாம் மேம்? ஓகே, இப்போ சைனசைட்டிஸ் அப்படின்ற பிரச்சனை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு கபாலத்தில் வந்து கபால எலும்பு அப்படின்னா நம்மளுக்கு தலை எலும்புகள், தலை எலும்புகளில் வந்து நம்மளுக்கு சின்ன சின்ன கேப்ஸ் இருக்கும். அதே மாதிரி குழிகள் மாதிரி நம்மளுக்கு காணப்படும். அப்போ அந்த குழிகளில் வந்து நம்மளுக்கு காற்று தான் நம்மளுக்கு வந்து நிறைஞ்சிருக்கும். அப்படி காற்று வந்து நம்மளுக்கு நிறைஞ்சி இல்லாமல் அதுக்கு மாறாக நம்மளுக்கு வந்து அங்கே வந்து நீர் சேர்ந்துட்டுருக்கு. அந்த நீரில் வந்து நம்மளுக்கு வைரலோ இல்லை பாக்டீரியலோ இன்ஃபெக்ஷன் நம்மளுக்கு ஆகிடுக்கு அப்படின்னா அதை நம்ம வந்து சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சைனசைட்டிஸ் இருக்கவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு 10 to 50 தும்பல் வரைக்கும் வந்து கண்டினியூஸாக வந்து போடுவாங்க. அதே மாதிரி சின்னதாக ஒரு தூசி, அலர்ஜி ஏதாவது ஏற்பட்டுரும், தூசி வந்து உள்ளே போயிடுச்சு அப்படின்னாவே உடனே அவங்களுக்கு வந்து அலர்ஜி ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஒரு சில பேஷண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காலையில் வந்து முகம் கழுவுறதுக்காக தண்ணியில் கை விட்டாங்க அப்படின்னாவே கிட்டத்தட்ட தும்மல் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஒரு சில பேத்துக்கு தும்மல் வந்ததுக்கப்புறம் கண்டினியூஸாக ரன்னிங் நோஸ் வந்து ஒரு சில பேத்துக்கு இருக்க ஆரம்பிக்கும், மூக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து ஒழுக ஆரம்பிக்கும். ஒரு சில பேத்துக்கு அதை வைப் பண்ணி வைப் பண்ணியே அவங்களுக்கு மூக்கு நிறம் வந்து சிவந்து காணப்படும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஒரு சில பேத்துக்கு சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்கவங்களுக்கு வந்து இந்த தும்மல் மூக்கு ஒழுகுதல் இது மாதிரி இருக்காது, வெறும் தலைவலிகள் மட்டும் அவங்களுக்கு வந்து காணப்படும். தலை வந்து பாரமாக இருக்க மாதிரி இருக்கும், தலை வந்து இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்கும், ஒரு 10 கை வச்சு நம்ம தலையை வந்து அழுத்திட்டு இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சென்சேஷன்ஸ் தான் அவங்களுக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். மோஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு சைனசைட்டிஸ் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து கான்ஸ்டிபேஷன் வந்து பாதி நாள் வந்து கான்ஸ்டிபேஷனாக தான் இருக்கும். ஏதோ ஒரு 3-4 வந்து அவங்களுக்கு மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக நார்மலாக போகிற மாதிரி இருக்கும், மற்ற நாள் ஃபுல்லாமே அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு சளி உள்ளேயே இருக்குது அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுறோம், சைனசைட்டிஸ் அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு இருக்குது, நம்மளுக்கு அந்த தும்மல் அடுக்கு தும்மல், அதே மாதிரி நம்மளுக்கு தண்ணி கொட்டுறது, மூக்குலேருந்து தண்ணி கொட்டுறது, இது கண்டிப்பாக வந்து எல்லாருனாலையும் வந்து தாங்க முடியாது, கண்டிப்பாக வந்து அந்த டெய்லி ஆக்டிவிட்டீஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மூக்கு நீர் வடிகிறது உடனே நிப்பாட்டுறதுக்காக அந்த டேக்கு மட்டும் சப்ரஸ் பண்ணுறதுக்காக மாத்திரைகள் வந்து எடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா சைனஸ் பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு சில பேர்த்துக்கு சதை வளர்ச்சி வந்து ஏற்பட்டு உள்ளே வந்து பாலிப்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும், அங்கேயும் பாலிப்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும், மூக்கு தண்டு வடத்தில் அதுக்குள்ளேயும் நம்மளுக்கு பாலிப்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அப்படி இல்லாட்டி நம்மளுக்கு உள்ள சைனஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலையும் நம்மளுக்கு வந்து பாலிப்ஸ் சதை வளர்ச்சி வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கும். அப்படி இருக்கவங்களுக்கு வந்து சதை வளர்ச்சி அந்த மாதிரிலாம் இருக்கவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப வலிகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும், தலைவலி வந்து பயங்கரமாக இருக்கும், தாங்க முடியாத அளவுக்கு தலைவலி இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு நாள் மட்டும் தலைவலியை வந்து சப்ரஸ் பண்ணுற மாதிரி மாத்திரைகள் வந்து எடுத்துக்குவாங்க. அப்போ திரும்ப அடுத்த நாள் எந்திரிக்கிறப்பையும் அவங்களுக்கு தலைவலிகள் இருக்கும், அடுத்த நாள் எந்திரிக்கிறப்பையும் இந்த மாதிரி தும்மல் இருக்கும், இந்த மாதிரி மூக்கில் வந்து நீர் வடிதல் இருக்கும். அப்போ இப்படி வந்து அவங்க டெய்லி வாழ்நாள் முழுக்க மாத்திரைகள் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா, இறுதி கட்டத்தில் வந்து அவங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது ஒரு நோய், பெரிய நோய் ஏதாவது வருது, இல்லை நம்மளுக்கு வந்து டைஃபாய்டு வருது, இல்லாட்டி டெங்கு வருது, மலேரியா வருது, அப்படி இல்லாட்டி நிமோனியா ஃபீவர் வருது, இல்லாட்டி ஃப்ளூ ஃபீவர் வருது, இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ளீ ஏதாவது ஒரு அந்த கேட்டகரியில் ஏதாவது ஒரு ஃபீவர் வருது, இல்லை ஸ்வைன் ஃப்ளூ வருது, அந்த மாதிரி பின்னாடி நம்மளுக்கு ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபீவர் ஏதாவது வர்றப்போ நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியே நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட்டாக இருக்காது. ஏன்னா நம்ம வந்து இம்யூனோ சப்ரெசிவ் ட்ரக்ஸ் மட்டும்தான் நம்ம இதுக்கு வந்து எடுத்துகிட்டே இருக்கோம். எடுத்துகிட்டு இருக்கப்போ கண்டிப்பாக பின்னாடி வந்து நம்மளுக்கு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி எதுவுமே வந்து இருக்காது. ஸோ அந்த டைம் வந்து நம்ம ரொம்ப சிரமப்பட ஆரம்பிப்போம். அப்போ அதே மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் அந்த மாதிரி உள்ளே வந்து டெய்லி வந்து ட்ரக்ஸ் எடுத்துகிட்டே இருக்கப்போ வந்து என்னாகும் அப்படின்னா, ஒரு ஸ்டேஜில் வந்து ரெசிஸ்டன்ட் ஆயிரும், ஒரு ஸ்டேஜில் வந்து ரொம்ப க்ரானிக்காக சைனசைட்டிஸ் வந்து ரொம்ப க்ரானிக்காக சிவியராக போயிடுச்சு அப்படின்னா, அப்போ வந்து நீங்கள் எந்த மருந்துகள் யூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து கேட்கவே செய்யாது அந்த டைம். அப்புறம் தான் வந்து இந்த எல்லா மெடிசன்ஸும் வந்து எல்லா மருத்துவமும் யூஸ் பண்ணிட்டு கடைசியில் எதுவுமே செட் ஆகலை, எதுவுமே சரியாகலை, இன்னும் இந்த தும்மலும் மூக்கு ஒழுகுதல் வந்து இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
அதுக்கப்புறமா கடைசி நிலைமையில் வந்து சித்த மருத்துவத்தில் நம்ம போயிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இதில் வந்து க்யூர் ஆகிருக்காங்க. இப்போ இந்த சைனசைட்டஸ் அப்படின்ற பிரச்சனைக்கு வந்து நம்ம சொல்கிற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நம்ம நிரந்தரமாக நம்ம வந்து க்யூர் பண்ணிடலாம். நம்ம மாத்திரைகள் போட்டு போட்டு தான் அந்த பிரச்சனையை வந்து நம்ம வளர்க்குறோமே தவிர அதை வந்து மூல காரணம் கண்டு அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம பேசிக்காக நம்ம வந்து அடிப்படை ஸ்டெப்ஸ் எதுவும் எடுக்கிறதே கிடையாது. பேசிக்காக அந்த சைனசைட்டிஸ் பிரச்சனைக்கு வந்து நீர் வந்து சேர விடாமல் இருக்கணும். அப்படியே நீர் சேர்ந்தாலும் அதில் வந்து வைரஸ் பாக்டீரியா வந்து வளர விடாமல் இருக்கிறதுக்கு நம்ம இம்யூனிட்டி லெவலை வந்து நம்ம பூஸ்டப் பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்மளுக்கு வயிற்றில் நமக்கு மந்தம் சரியாமல் இந்த ரெண்டு பிரச்சனைகளும் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு சளி தொந்தரவு நம்மளுக்கு குறையவே செய்யாது. அப்போது அதை கிளியர் பண்ணிவிட்டு நம்ம கான்ஸ்டிபேஷனை வந்து கிளியர் பண்ணி விடுற மாதிரியான ட்ரீட்மெண்ட் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா சைனசைட்டிஸ் நோயை வந்து நம்ம நிரந்தரமாக நம்ம குணப்பண்ணிடலாம். ஸோ வாழ்நாள் முழுக்கையும் நம்ம இதுக்கு வந்து மருந்துகள் எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதே மாதிரி மூக்கில் சதை வளர்ச்சி அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா உடனே வந்து மஞ்சள் கொம்பு அப்படி இல்லாட்டி மிளகு அப்படி இல்லாட்டி சிற்றரத்தை இந்த மூணில் வந்து எது கிடைச்சாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்லெண்ணெயில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு விளக்கு வந்து ஏற்றி வைங்க. அந்த விளக்கு திரியில அதுலேருந்து வரக்கூடிய சுடர் அதுலேருந்து வரக்கூடிய அந்த சின்ன தீயில வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மஞ்சளையோ இல்லாட்டி மிளகையோ இல்லாட்டி அந்த சிற்றரத்தையோ வந்து நல்லா கருக விடுங்க. கருக விட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு புகை வந்து நம்மளுக்கு வரும். அந்த புகையை வந்து நல்லா சுவாசிங்க, நல்லா இன்ஹேல் பண்ணுங்க, நல்லா உள்ள வரைக்கும் இழுத்து செல்லுங்க. ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த நேசல் பாலிப்ஸு மூக்கு நல்லா அடைப்பு வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக விட்டுரும். சர்ஜரி பண்ணி நம்ம எடுக்கிறது வந்து இதை வந்து ஒரு மூணு நாள் நம்ம கண்டினியூஸாக நம்ம பண்ணோம் அப்படின்னாவே சர்ஜரி பண்ணாமே நம்ம அந்த நேசல் பாலிப்ஸை வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ இது வந்து யாருக்காக இருந்தாலும் மூக்கடைப்பு மூக்கில் சதை வளர்ச்சி அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து ஆப்ரேஷனே இல்லாமல் உங்களுக்கு வந்து கண்டிப்பாகவே இது வந்து க்யூர் ஆயிரும். ஆப்ரேஷன் வந்து பண்ணவே தேவையில்லை. நேசல் பாலிப்ஸ்க்கு வந்து அதை வந்து நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. அது எடுக்காமையே இது வந்து சர்ஜரி இல்லாமையே வந்து இதுவே வந்து குணப்படுத்திடும். அப்புறம் திரும்ப அடுத்தடுத்த கண்டிஷன்ஸ்க்கு வந்து அடுத்தடுத்த கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிறப்போ வந்து ஒரு சில பேர்த்துக்கு சைனசைட்டிஸ் பிரச்சனையை வந்து அக்ரவேட் ஆகிட்டே இருக்கும். அப்படி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா தொடர்ச்சியாக நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அந்த பிரச்சனையை வந்து நம்ம க்யூர் பண்ணிடலாம். ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸ் மெடிசன்ஸ் எடுக்கிறப்பே சரியாயிரும். ரொம்ப இம்யூனிட்டி ரொம்ப குறைவாக இருக்குது, ரொம்ப பேஷண்ட் வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க, கொஞ்சம் கூட அவங்களுக்கு எடுத்துக்கிற சாப்பாடு எடுத்துக்கிற உணவு வந்து அவங்களுக்கு உள்ளே உட்சென்று அது வந்து கிரகிக்கப்படலை அப்படின்னா கொஞ்சம் அவங்களாம் வந்து ஒரு 6 மந்த்ஸ் வரைக்கும் இந்த ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா சைனசைட்டிஸ் பிரச்சனையை வந்து நிரந்தரமாக குணம் பண்ணிடலாம். இது வந்து க்யூர் ஆகக்கூடிய ஒரு பிரச்சனை தான். ஆனால் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க இது வந்து க்யூர் ஆகாது, லைஃப் லாங் இதுக்கு மெடிசன்ஸ் எடுத்துகிட்டே தான் இருக்கணும், பாலிப்ஸ் வந்தால் சர்ஜரி பண்ணி தான் எடுத்துகிட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு தப்பான கண்ணோட்டம் தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் அப்படி கண்டிப்பாக கிடையாது, கண்டிப்பாக அது க்யூர் பண்ணிடலாம். சைனஸ்க்கு நிச்சயமாக க்யூர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஒரு நார்மல் பர்சனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ட்ரீட்மெண்ட் முறைப்படி எடுத்துக்கிட்டான்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆப்ரேஷன் செய்ய வேண்டியது தேவையில்லாத ஒரு விஷயமாகவும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆன் தி ஸ்பாட் நம்ம நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேம், வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? பேர் வந்து ரஜினி மேம், பாண்டியில இருந்து பேசுறேன் மேம். ஓகேமா, இப்ப யாருக்காக மக்கள் தெரிஞ்சுக்க போறீங்க? யாருக்காக மேம் கேக்குறேன், எனக்கு வந்து 25 ஏஜ் ஆகுது மேம். ஓகேமா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? அம்மா வணக்கம். அடிக்கடி கோல்ட் வந்து கேக்கு மேம், வீக்லி வீக்லி. ஓகே, இருக்குது ஆனா சரியாக மாட்டேங்குது. டேப்லெட் போட்டாலும் சரியாக மாட்டேங்குது. டேப்லெட் போட்டாலும் சரியாகல? எஸ் மேம். ஓகே, அப்புறம் எதுக்கு அதை போடுறீங்க? அதை டிராப் பண்ணிருங்க சரியா? சளி வந்து ரொம்ப வெளியே வருதா? இருமல் அந்த மாதிரி சேர்ந்திருக்கா? இருமல் லைட்டா இருக்கு மேம், ஆனா போட் அடிக்கடி புடிச்சிட்டே இருக்கு மேம். மூக்குல இருந்து நீர் ஒழுகுதல் இருக்கா? லைட்டா மேம், லைட்டா தான், ரொம்ப இல்ல. எவ்வளவு நாளா இருக்கு? அது ஒரு 3 மந்தாவே இருக்கு மேம். 3 மந்தா இருக்கு. மோஷன் நல்லா ஃப்ரீயா போகுதா? அதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் சளி பிடிக்குது, அப்புறம் மறுபடியும் போடு மறுபடியும் வருது அந்த மாதிரி இருக்கு மேம். ஓகே, மோஷன் ஃப்ரீயா போகுதா? அப்போ சளி வந்து நம்மளுக்கு அடிக்கடி நம்மளுக்கு பிடிச்சிட்டே இருக்கு அப்படின்னா பாடியில வந்து இம்யூனிட்டி லெவல் தான் ரொம்ப குறைவா இருக்கும். இப்போ நம்மளுக்கு ஆக்சுவலாக நம்மளுக்கு சளி அப்படிங்கிறப்போ வந்து ஒரு ஆன்டிஜன் வந்து ஒரு இது வந்து ஒரு கிருமிகள் வந்து நம்மளுக்கு வெளியே இருந்து நம்மளுக்கு உள்ளே ஏறுது.
அப்போ உள்ள போகும்போது நம்மளுக்கு அதுக்கு எகெயின்ஸ்டா ஒரு ஆன்டிபாடி நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகி அதை வந்து அழிச்சு வெளியேற்றக்கூடியது, அதுதான் வந்து நார்மலான ஒரு மெக்கானிசம். அப்போ அது நடக்காம நம்மளுக்கு ஆன்டிபாடிஸ் எல்லாமே ரொம்ப கம்மியான அளவில் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா அந்த கிருமிகளுடைய அளவு வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்கும், அதனால சளி நம்மளுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். அப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, அடியோட நம்மளுக்கு மிளகு எல்லாமே நம்மளுக்கு வந்து நல்ல சளியை வந்து நல்ல வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. மிளகுக்கும் மஞ்சத்தூளுக்கும் வந்து அந்த கிருமிகளை வந்து அழிக்கக்கூடிய தன்மைகள் வந்து இருக்குது. அப்போ அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதை வந்து நான் சொல்கிற மாதிரி வந்து கொஞ்சம் கஷாயம் மாதிரி வச்சு எடுத்துகிட்டு வாங்க, கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு வந்து சரியாயிரும். மிளகு தூள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, மஞ்சத்தூள் ஒரு 10 கிராம் அளவு, 10 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சிற்றரத்தை தூள் அது வந்து ஒரு 10 கிராம் அளவு, அதிமதுர தூள் வந்து ஒரு 10 கிராம் அளவு, சுக்குத்தூள் 10 கிராம் அளவு, திப்பிலி அதையும் தூள் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 கிராம் அளவு, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஸ்பூன் நல்லா டேபிள் ஸ்பூனுக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து நல்லா ஒரு 4 டம்ளர்ஸ் நல்லா தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா ஒரு டம்ளராக நம்மளுக்கு 200 ml நம்மளுக்கு நல்லா வத்துன உடனே அந்த 200 ml தண்ணி மட்டும் எடுத்து நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் கொஞ்சமாக மலைத்தேன் கலந்து குடிச்சிட்டு வாங்க. ரெகுலராக இது வந்து ஒரு 30 டேஸ் குடிச்சிட்டு வாங்க, கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த சளி எல்லாமே உங்களுக்கு வந்து வெளியேறிடும். எடுத்த ஒரு 5 டேஸ்லேயே வந்து சளி குறைய ஆரம்பிச்சிடும். அந்த இதை வந்து தொடர்ச்சியாக ஒரு 30 டேஸ் கிட்ட எடுத்தீங்க அப்படின்னா நல்ல இம்யூனிட்டி பவர் வந்து நல்லா பூஸ்டப் ஆக ஆரம்பிக்கும், அதனால தொடர்ச்சியாக எடுங்க. ஒரு சில பேர்த்துக்கு 1 or 2 டேஸ்லேயே வந்து சளி சரியாக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி சளி நம்மளுக்கு பிடிக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே நம்மளுக்கு வந்து மூக்கு நமைக்கிறது, கண் நமைக்கிறது, அதே மாதிரி தும்மல் வந்து ஸ்டார்ட் ஆகுறது, ரன்னிங் நோஸ் வர்றது, இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் நம்மளுக்கு இருக்கும். அந்த டைமே இந்த கஷாயம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அப்படியே நம்ம வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடலாம். நம்ம முத்தை விட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாது. இது சளி ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் டேவே சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து சளி குறையிடும். ஒரு 30 டேஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சரியாயிரும். ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கூப்பிடுறீங்க? கீதா மேம், விழுப்புரத்துலேருந்து கால் பண்ணுறேன். ஓகே கீதா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக நம்ம கேட்கலாம். உங்கள் வயசுமா? 40 வயசு. ஓகேம்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்கேன். ஹலோ அம்மா, வணக்கம். வணக்கம் மேடம், எனக்கு சுகர் ப்ராப்ளம் ஒரு 2 வருஷமாக இருக்கு. ஓகே, சாப்பிட்றதுக்கு முன்னாடி 280 இருக்கு மேம். சாப்பிட்டதுக்கு பின்னாடி? சாப்பிட்டதுக்கு அப்புறம் 350 இருக்கு. இந்த சுகர் அதிகமா இருக்கிறதுனால இந்த காது கூட கேட்க மாட்டேங்க மேம். சரியா காது கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு இந்த பிரச்சனைதான், காது சரியா கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த குதிகால் வலி வந்து அதிகமா இருக்கு மேம், மூட்டு வலி குதிகால் வலிலாம் அதிகமா இருக்கு. சரி ஓகே, இப்போ சுகர் டெஸ்ட் மட்டும் நீங்கள் விழுப்புரத்தில் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது. சுகர் லாஸ்ட்டாக வந்து டெஸ்ட் பண்ண ரிப்போர்ட்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் அங்கே காமிங்க. சரியா, நீங்கள் சொல்கிறதுல வேரியேஷன்ஸ் லைட்டாக மாறி இருக்க மாதிரி இருக்குது, நான் நேரில் பார்த்துட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். நான் சுகர் வந்து நல்லா குறைக்கிறதுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் இருக்குது. இப்போ ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 4 தலைமுறைகளாக வந்து சுகருக்கு, சைனசைட்டஸ், ஆஸ்மா இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெலாம் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி விழுப்புரத்தில் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது. கொஞ்சம் உங்கள் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸு, அதே மாதிரி 3 மாதத்துக்கு எடுக்கக்கூடிய HbA1c டெஸ்ட்டு, அது எல்லாமே வந்து நேரில் கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் காமிங்க, கண்டிப்பாக நம்ம சரி பண்ணிடலாம். குதிகால் வலி இருக்குது அப்படின்னா எருக்கு இலை இருக்குது பார்த்தீங்களா, எருக்கு இலையை வந்து லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த குதிகாலில் வச்சு நல்லா கட்டி நைட்டு படுத்து தூங்கிடுங்க. ஸோ காலையில் எழுந்திரிச்சோடனே அதை எடுத்துருங்க. கொஞ்சம் இது மட்டும் ஒரு 5 to 7 days வைங்க, சரியாக போயிடும். அதுக்கப்புறம் ரொம்ப வலிகள் வந்து இருக்குது அப்படின்னா உள்ளே வந்து எடுத்துக்கிறது வந்து இந்து உப்பு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, சாதாரண உப்புகள் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ ஒரு சில பேர்த்துக்கு வந்து அந்த யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் எல்லாமே வந்து உள்ளே போய் டெபாசிட் ஆனாலும் குதிகால் வலிகள் அந்த மாதிரி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொத்தமல்லி ஜூஸ் எடுத்து டெய்லி வந்து ஒரு 50 ml அளவு, அது வந்து டெய்லி காலையில் எழுந்திரிச்சோடனே பச்சையாக கொத்தமல்லி வந்து ஜூஸ் எடுத்து சாப்பிடுவாங்க. இது ஒரு 30 டேஸ் கன்னியாசம் சாப்பிடுவாங்க. அந்த கால்கேனியல்ஸ் பர்ற அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அவங்களுக்கு, இது எல்லாமே வந்து நல்ல வலி வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். தொடர்ச்சியாக பேசலாம், நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ வணக்கம், வேலூர் காட்பாடியிலேருந்து சந்திரசேகர் பேசுகிறேன். ஓகே சொல்லுங்கம்மா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என்னுடைய ரிலேட்டிவ்ஸ்க்காக மேடம். ஓகேம்மா பேசலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க.
கண்டிப்பா டாக்டர் மேடம், என்னுடைய ரிலேட்டிவ் உங்களுக்கு சுகர் லெவல் அப்படிங்கறது ஒரு 300-350 இந்த ரேஞ்சிலேயே எப்பவுமே இருக்கு மேடம். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அடிக்கடி பாரு எரிச்சல் அப்படிங்கறது ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு அப்படின்ட்டு துடிக்கிறாங்க. சோ ஓகே, உங்க இணைப்புல இல்ல மேம், நீங்க பேசலாம். ஓகே, இப்போ சுகருக்கு அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் பாதை எரிச்சல் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சுகருக்கு வந்து நாங்கள் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் வந்து மூலிகை மருந்துகள் ஒரு 27-30 மூலிகைகள் எல்லாமே மிக்ஸ் பண்ணி நம்ம சாறு மாதிரி எடுத்து கொடுத்துட்ருக்கோம். அப்போ அது எடுக்கும்போது நம்மளுக்கு 1 மந்த்லேயே நம்மளுக்கு சுகர்னுடைய லெவல்ஸ் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிரும். இன்சுலின் வந்து அந்த மாதிரி ஏதாவது எடுத்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம இந்த டானிக் வந்து கொடுக்கப்போ படிப்படியாக இன்சுலினை வந்து நம்ம குறைச்சிடலாம். ஸோ கரெக்டாக இந்த மூலிகை மருந்து மட்டும் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சுகரை வந்து நம்ம க்யூர் பண்ணிடலாம். சுகர் வந்து நம்ம மருந்து எடுத்து நம்ம இந்த இது சரி பண்ணுறப்போ நம்மளுக்கு சுகர்னால ஏற்படக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸு, பாதை எரிச்சல், கை கால் குத்தல், அதனால மதமதத்து போகிறது, அதே மாதிரி சிறுநீரகம் செயலிழந்து போகிறது, கண் பார்வை தெரியாதது, மற்ற பிரச்சனைகள் அனைத்துமே வந்து நம்ம சர்க்கரை வியாதி நம்ம அந்த லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு குறைக்கும் போதே படிப்படியாக நம்மளுக்கு இந்த சிம்டம்ஸும் நம்மளுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். முற்றிலும் நம்ம குணப்படுத்திட்டு நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் மட்டும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாவே கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். நம்ம இப்போ ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மொத்தம் தமிழ்நாட்டில் வந்து 14 இடங்களில் மருத்துவமனை இருக்குது. நீங்கள் எங்கனாலும் போய் பார்க்கலாம். ஸோ வேலூர்லேருந்து கூப்பிட்ருக்கீங்கன்னு சொன்னால் வேலூர்லேயும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது, நீங்கள் அங்கே கூட போய் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். மா நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். என் பேர் ஸ்வேதா. எங்க இருந்து ஸ்வேதா கால் பண்றீங்க? நான் சிதம்பரத்துல இருந்து கால் பண்றேன். ஓகேமா, இப்ப யாருக்காக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேட்கணும். ஓகேமா, உங்களோட வயசு? 28. உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா, சொல்லுங்க. எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு, கோல்டு அதிகமாவே எனக்கு வருது. ஹெட்ஏக் வந்து ஒன் சைடு ரொம்ப வலிக்குது. ஹெட்ஏக் இருக்கு. சரி, ஓகே. அதான் அப்படியே பாரமா இருக்கு, வெயிட்டா இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. ஓகே, சரி, ஓகே. இப்போ சைனசைட்டிஸ் பிரச்சனை எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு அதுக்கு எதுவும் மாத்திரை எதுவும் எடுத்துட்டு இருக்கீங்களா? ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம், 2 மந்த்தா எடுத்துட்டு இருக்கீங்க. சரி, ஓகே. இப்போ நீங்க அதெல்லாம் நீங்க கம்ப்ளீட்டா நீங்க ஸ்டாப் பண்ணிருங்க, சொல்றதை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பா உங்களுக்கு சைனசைட்டிஸ் பிரச்சனை எல்லாமே சரியாயிரும். சரியா? இப்போ தேவதாறு மரப்பட்டை, சிறுத்தேக்கு ரெண்டுமே வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். பற்படாகம் கிடைச்சிது அப்படின்னாலும் வாங்கிக்கோங்க. பற்படாகம் வந்து சின்ன செடியாக தான் இருக்கும், அது நாட்டு மருந்து கடைகளில் வந்து நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருப்பாங்க. இந்த மூணுமே வந்து வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு நல்லா பவுட்ரு மாதிரி நல்லா பண்ணி வச்சுருங்க. பவுடர் வந்து ஃபைன் பவுடராக பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியமே கிடையாது, நல்ல பவுடர் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணி வச்சுட்டு இதை மட்டும் எடுத்து ஒரு 2 ஸ்பூன் இல்லாட்டி 3 ஸ்பூன் அளவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் போடுங்க. உடனே ஒரு 4 டம்ளர் தண்ணி நல்லா ஊற்றுங்க, நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க விட்டு அது நல்லா 1 டம்ளரை நல்லா வத்துனோடனே அதில் வந்து கொஞ்சமாக ஒன்று பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம், அப்படி இல்லாட்டி தேன் சேர்த்துக்கலாம். இந்த ரெண்டுமே வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை டெய்லி காலையில் ஒருக்க வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் குடிச்சிருங்க. அதே மாதிரி நைட் ஒருக்க சாப்பிட்டதுக்கப்புறம் டெய்லி வந்து குடிச்சிட்டு வாங்க. கண்டினியூஸாக ஒரு 48 டேஸ் இது பண்ணிகிட்டே வாங்க. சைனசைட்டிஸ் பிரச்சனை அப்படின்றதே வந்து அவங்க அகராதியிலேயே வந்து இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு க்யூர் கிடைக்கும். இப்போ சைனசைட்டிஸ் பிரச்சனை அப்படின்றது வந்து யாரும் வந்து ஆப்ரேஷன் பண்ண தேவையில்லை. கண்டினியூஸாக இது வந்து ரொம்ப நாளைக்கு வந்து இருக்கும், லைஃப் லாங் இருக்கும். லைஃப் லாங் நம்ம வந்து மருந்துகள் எடுத்துகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் உண்டு அப்படின்னு சொல்லி நினைக்கிறது எல்லாமே தப்பு. கண்டிப்பாக சைனசைட்டிஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து க்யூர் ஆகக்கூடிய ஒரு பிரச்சனை தான். எந்த ஒரு சர்ஜரியும் இல்லாமல் எந்த ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் அந்த மாதிரி வந்து நிறைய சிகிச்சை முறைகள் வந்து எடுக்காமையே அழகாக இந்த வியாதியை வந்து நம்ம குணப்படுத்திடலாம். ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்கவங்க வந்து இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சரியாயிரும். ஓகே, தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம். பேர் வெங்கடேஸ்வரி மேடம். எங்கேருந்து கூப்பிடுறீங்கம்மா? ராஜபாளையம் மேடம், விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்துலேருந்து கூப்பிடுறேன். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேம் கேட்கணும். உங்க வயசுமா? என் வயது 22 மேம். ஓகே, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, பேசலாம். வணக்கம். எனக்கு தும்மல், அடுக்கு தும்மல் வந்துகிட்டே இருக்கு மேம், அடிக்கடி சரியாகவே மாட்டுச்சு. சொல்லுங்க, எவ்வளவு நாளா இருக்கு உங்களுக்கு?
இந்த தும்மல் வந்து ஒரு 2-3 மாசம் தொடர்ந்து இருக்கு மேம். காது எரிச்சல் வந்து 1 வருஷத்துக்கு மேல இருக்கு மேம். டாக்டர் எல்லாம் போய்கிட்டா இருக்கும், சரியாக மாட்டேங்குது. இப்போ மிளகரணை உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா மிளகரணை எடுத்து வச்சுக்கோங்க, சரியா? மிளகரணை வந்து நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும், அது எடுத்துக்கோங்க. கண்டங்கத்திரி வேர் அதுவும் நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும், அது எடுத்து வச்சுக்கோங்க. கரிமுள்ளி அப்படின்னு சொல்லி செடி, அதே கண்டங்கத்திரியோட ஸ்பீஷஸ் தான், கரிமுள்ளி அப்படின்னு சொல்லி ஒரு செடி இருக்கும், அதுவும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அதுவும் வாங்கிக்கோங்க. அப்புறம் வந்து தூதுவளை, தூதுவளையும் நம்மளுக்கு நாட்டு மருந்து கடைகளில் வந்து பவுடர் பண்ணி இல்லாட்டி ட்ரை பண்ணி வச்சுருப்பாங்க. தூதுவளை சமூலம் அப்படியே எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி வீடுகள்லையும் தூதுவளை வந்து நிறைய பேர் வளர்த்திட்டு இருக்காங்க, அப்படி இருந்ததுனாலும் அதை வந்து பச்சையாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த நாளையும் வந்து நல்லா பச்சையாக எடுத்தீங்க அப்படின்னா இலையை வந்து காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி பச்சையாக லீவ்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கஷாயம் போடுறப்போ ஒரு 4-5 லீவ்ஸ் வந்து அதில் இடித்து போட்டு வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பவுடர் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன்ஸ் இல்லாட்டி 3 ஸ்பூன்ஸு, நம்மளுக்கு ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்னா 3 ஸ்பூன்ஸ் வரைக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 டம்ளர்ஸ் தண்ணி நல்லா ஊற்றி நல்லா கஷாயம் மாதிரி நல்லா காய்ச்சுங்க. அது நல்லா வத்துனோடனே அதை ஃபில்டர் பண்ணி அது வந்து ஒரு 200 ml மட்டும் டெய்லி குடிச்சிட்டு வாங்க, காலையில் ஒருக்க, அதே மாதிரி நைட் ஒருக்க சாப்பிட்டதுக்கு பின்னாடி. சளிக்கு எப்பயுமே மருந்து எடுக்கும்போது சாப்பிட்டதுக்கு பின்னாடி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா தான் அது வந்து கரெக்டாக இருக்கும், அதுதான் வந்து சரியான முறை. இது எடுத்துகிட்டு வாரீங்க அப்படின்னா கண்டினியூஸாக ஒரு 30-35 டேஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சரியாயிரும். மேலும் இந்த வியாதி நம்மளுக்கு வந்து திரும்ப வரக்கூடாது அப்படின்னா உள்ள உறுப்புகள் எல்லாத்தையும் நம்ம வந்து வளப்படுத்தணும். அந்த லங்ஸ் நுரையீரல் வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால தான் சளி வந்து உற்பத்தி ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம். அப்போ அந்த நுரையீரலை வந்து நம்ம வலுப்படுத்தணும். நுரையீரல் வலுப்படுத்தணும் அப்படின்னா நம்மளுடைய சிறுநீரகமும் நம்மளுடைய கல்லீரலும் வந்து மண்ணீரல் இதெல்லாமே நம்மளுக்கு வலிமையாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு நுரையீரல் வலிமையாகும். இருதயம் நம்மளுக்கு வலிமையாக இருந்தால் தான் எல்லா உறுப்புகளுக்கும் நம்மளுக்கு வந்து ரத்தோட்டம் வந்து சீராக பாயும். அப்போது அந்த அனைத்து உறுப்புகளையும் நம்ம வந்து வலிமைப்படுத்தக்கூடிய மருத்துவம் வந்து ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்கோம். அப்படி கொடுக்கறதுனால தான் இந்த நோய் வந்து முற்றிலும் வந்து குணமாகுது, திரும்ப வராமல் அவங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் வந்து நம்மளோட மருத்துவமனையில் வந்து 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக வந்து முறை தவறாமல் பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் அந்தளவுக்கு வந்து நம்ம சைனசைட்டிஸ் பிரச்சனை வந்து க்யூர் ஆகக்கூடிய ஒரு இது அப்படின்னு சொல்லி நம்ம ஆணித்தரமாக நம்மளால் வந்து கூற முடியுது. ஸோ இந்த ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து சரியாயிரும். நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகளையும் எங்களோட மேற்பார்வையில் 2 மாத காலம் 3 மாத காலம் வரைக்கும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிரந்தரமாக அந்த சைனசைட்டிஸ் வியாதியை வந்து க்யூர் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சைனஸ்க்கு பல பேர் பல விதமான மருத்துவ முறைகள் எடுத்துகிட்ட பிறகுதான் ஒரு கம்ப்ளீட் க்யூர் கிடைக்கலன்னு சித்தா சைட் வராங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்த பேஷண்ட்லேயே ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது, கொஞ்சம் க்யூர் பண்ணுறதுக்கு ரேட் ஜாஸ்தியாக ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நினச்ச பேஷண்ட் யாராக இருப்பாங்க? ஓகே, கண்டிப்பாக அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எடுத்த ஒரு 1-2 மந்த்லேயே வந்து அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து இந்த மூக்கிலேருந்து நீர் வடிகிறது, தும்மல் வர்றது, சளி கொட்டுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எடுத்தோடனே அவங்களுக்கு வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சில பேர் எடுத்தோடனே 1 மாதத்துலேயே வந்து எனக்கு சரியாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மருந்தை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு நல்ல இம்யூனிட்டி பவர் நல்லா இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து திரும்ப வராது. இப்போது இம்யூனிட்டி பவர் வந்து அவங்க கம்மியாக இருக்குது அப்படின்னா சரியாக சாப்பிட்ருக்க மாட்டாங்க, இல்லை ஃப்ரூட்ஸ் வந்து எனக்கு ஒத்துக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு சில சூப்ஸு அந்த மாதிரி காய்கறிகள் அந்த மாதிரிலாம் வந்து எடுத்துருக்க மாட்டாங்க. அப்படி எடுக்காமல் இருக்கவங்களுக்கு தான் வந்து இம்யூனிட்டி பவர் வந்து சுத்தமாகவே இருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து 2nd மந்த் 3rd மந்த் வந்து அவங்களுக்கு அந்த லேசாக அந்த சிம்டம்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம தொடர்ந்து வந்து நம்ம பிளட்டு வந்து நம்மளுக்கு ரெஜூனேட் ஆகிறதுக்கு ஒரு 120 நாட்கள் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். அப்போ தொடர்ந்து அந்த 120 நாட்கள் வந்து நம்ம தொடர்ச்சியாக மருந்துகள் வந்து நம்ம எடுத்துகிட்டே இருக்கப்போ நம்மளுக்கு வந்து இம்யூனிட்டி பவரும் நம்மளுக்கு அதிகமாயிரும். அதே மாதிரி புது ரத்தமும் நம்மளுக்கு வந்து உற்பத்தி ஆயிரும். ரத்தத்தில் சரி பாதி தான் நம்மளுக்கு வந்து வெள்ளை அணுக்கள் அந்த மாதிரி இருக்குது. ரத்தத்தில் வந்து சிவப்பணுக்களும் இருக்கும், ரத்தத்தில் வந்து வெள்ளை அணுக்களும் வந்து ரத்தத்தில் தான் இருக்கும். அப்போது அந்த ரத்தத்தை வந்து நம்ம முழுமையாக நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய புதுசாக உற்பத்தி ஆகி வரக்கூடிய ஆர்பிசியும் டபிள்யூபிசியும் வந்து நல்ல ஹெல்த்தியாக நம்மளுக்கு இருந்தால் மட்டும்தான் திரும்ப நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் நம்மளுக்கு நல்லா இருக்கும். அந்த பிளட்டை வந்து நம்ம ரெஜுவினேட் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் சளி வந்து நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும், சைனசைட்டிஸ் பிரச்சனையை வந்து குறைய ஆரம்பிக்கும். என்ன அப்படின்னா இம்யூனிட்டி அப்படிங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் பிளட்டு. அப்போ அதை நம்ம சீர்படுத்தும் போது மட்டும்தான் நம்மளுக்கு வியாதி வந்து முழுமையாக குணமடையுது. அப்போ 1-10 டேஸ் வந்து எடுத்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்து சரியாயிருக்கு. இப்போ சைனசைட்டிஸ் ஆஸ்மா அப்படின்ற பிரச்சனைக்கு வந்து இது வரைக்கும் வந்து எங்களுக்கு வந்து குணமே கிடைக்கல, க்யூர் ஆகலை அப்படின்ற சொன்ன பேஷண்ட்ஸ் வந்து
கிடையவே கிடையாது மோஸ்ட் ப்ராப்ளி. ஸோ எல்லாத்துக்குமே மருந்து எடுத்த உடனே வந்து சளி தொந்தரவு வந்து குறையக்கூடிய ஒரு வியாதி தான். சளி வந்து மருந்து எடுத்து குறையாமல் இது வரைக்கும் யாருக்குமே இருந்ததாக சரித்திரம் கிடையாது. அப்படி ரொம்ப டியூபர்க்லோசிஸ் அந்த மாதிரி நாள்பட்ட சளி அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வேணால் அந்த சிம்டம்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ அவங்களுக்கும் வந்து இந்த ஈலை, இருமல், இழைப்பு, டியூபர்க்லோசிஸ் அந்த மாதிரி காச நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கும் வந்து நல்ல சிகிச்சை முறைகள் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு தும்பை அது ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. அந்த தும்பையே வந்து நம்மளுக்கு காச நோய் எல்லாத்தையும் வந்து நம்மளுக்கு சரி பண்ணக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்குது. அதே மாதிரி துத்தி பூக்கு, துத்தி பூ வந்து மலராத மொட்டை வந்து இயர்லி மார்னிங் வந்து எடுத்து சாப்பிட்டே வந்தாங்க அப்படின்னா டியூபர்க்லோசிஸ் காச நோய் அதை வந்து அழிக்கக்கூடிய தன்மை வந்து அந்த பூவுக்கு இருக்குது. அப்போது அது எல்லாமே சேர்ந்த மருந்துகள் வந்து நம்ம கொடுக்குறோம். கொஞ்சம் வீரியம் அதிகம் உள்ள மருந்துகள் வந்து கொடுக்கும்போது நம்மளுக்கு டியூபர்க்லோசிஸ் வந்து நம்மளுக்கு வெயிட் லாஸ் நம்மளுக்கு கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும், உள்ள சளி இருந்துகிட்டே இருக்கும், ட்ரை காஃப் இருந்துகிட்டே இருக்கும். படிப்படியாக அந்த ட்ரை காஃப் வந்து ஃபஸ்ட்டு குறைய ஆரம்பிக்கும், உள்ளே கட்டி இருக்க சளி வந்து நல்லா வெளியேற ஆரம்பிக்கும், உடம்பு அவங்களுக்கு வந்து வெயிட் போட ஆரம்பிக்கும். அதுதான் ஃபஸ்ட் லெவல் இம்ப்ரூவ்மெண்ட். இது எல்லாமே வந்து நம்மளோட ஹாஸ்பிட்டலில் வர பேஷண்ட்ஸ்க்கு வந்து நடத்தி காமிச்சிருக்கோம். ஓகே மேம், தொடர்ச்சியாக பேசலாம். அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கிருந்து கூப்பிடுறீங்க? பாண்டிச்சேரியில இருந்து கூப்பிடுறேன். ஓகே ஷாலினி, இப்ப யாருக்காக மக்கள் எடுத்துருச்சு கூப்பிடுறீங்க? எனக்கு தான் மேம். உங்க வயசுமா? 28 மேம். உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. அம்மா வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு அடிக்கடி சளி பிடிக்குது மேம், ஹெட்டேக் அதிகமா இருக்கு. சரி, இங்கிலீஷ் மெடிசன் அப்புறம் ஹோமியோபதியும் ட்ரை பண்ணி பார்த்தேன் மேம். இருக்கு. சரி, வாமிட்டிங் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா பித்தமும் உங்களுக்கு சேர்ந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். சளி வந்து முழுங்குவீங்க, முழுங்குறப்போ அது வந்து என்னாகும் அப்படின்னா பித்தமும் நம்மளுக்கு சேர்ந்தது அப்படின்னா அது எது கழிச்சிட்டு அது வந்து நம்மளுக்கு வெளியே வர ஆரம்பிக்கும். அதான் நம்மளுக்கு வாமிட்டிங் வர்றதுக்கு ஒரு காரணம். இப்போ வாமிட்டிங்லாம் வருது அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இயர்லி மார்னிங் எழுந்திரிச்சிட்டு ஒரு நாள் மட்டும் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோ சளியும் நெஞ்சுக்குள்ள இருக்க சளி எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஒரு 1 hourலேயே வெளியே வரதை நீங்கள் பார்ப்பீங்க. குப்பை மேனி இருக்கு இல்லையா, குப்பை மேனி வந்து இது வந்து குப்பையில் கிடக்கக்கூடிய ஒரு மாணிக்கம். இந்த செடி வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு மூலிகை. ஸ்கின் டிசீஸ்க்கும் நல்லா கேட்கும், அதே மாதிரி சளி தொந்தரவுகளுக்கும் நல்லா கேட்கும், பௌத்திரம், ஃபிஸ்லா அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் நம்மளுக்கு நல்லா கேட்கும், கிருமிகளை உடம்புலேருந்து அழிக்கிறதுக்கும் நம்மளுக்கு நல்லாவே இந்த ஒரு மருந்து வந்து கேட்கும். அப்போ அந்த குப்பை மேனி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா எடுத்து ஒரு 4-5 செடி சமூலம் ஃபுல் பிளான்ட்டாகவே நல்லா பச்சையாக எடுத்துக்கோங்க. அதனுடைய இலை, காம்பு எல்லாத்தையும் சேர்த்து கூட நீங்கள் நல்லா அரைச்சிக்கலாம். அப்படி இல்லாட்டி தண்டு எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு வெறும் லீவ்ஸை மட்டும் எடுத்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு பெரிய மலை நெல்லிக்காய் அளவு, பெரிய நெல்லிக்காய் நம்மளுக்கு எந்த அளவு சைஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த நெல்லிக்காய் அளவு உருண்டை மாதிரி நல்லா உருட்டி எடுத்து வச்சுட்டு அதை கொஞ்சம் டம்ளரில் போட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டரோ இல்லாட்டி கொஞ்சமாக நார்மல் வாட்டரோ லியூக்வார்ம் வாட்டர் ஏதாவது கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நம்ம வர மாதிரி வச்சுட்டு அதை காலையில் எழுந்திரிச்சோடனே வந்து எம்டி ஸ்டொமக்கில் வந்து குடிச்சிருங்க. குடித்தோடனே ஒரு சில பேர்த்துக்கு வந்து சளி ஃபுல்லாக அப்படியே வாமிட் வழியாக ஒரு சில பேர்த்துக்கு வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும். ஒரு 1/2 hourலேயே இது வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு சில பேர்த்துக்கு வாமிட்டிங் ஆகலை, நல்லா அவங்களுக்கு வந்து டைஜஸ்டிவ் பவர் நல்லா இருக்குது, அதை அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா மோஷன் வழியாக அவங்களுக்கு வந்து சளியை வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்துடும். இதை மட்டும் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் ஏற்கனவே சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு மூலிகை, நீங்கள் சாதாரணமாக துளசி வந்து கஷாயம் வச்சு சாப்பிட்டிங்கனாலும் பரவாயில்ல, அப்படி இல்லாட்டி ஆடாதோடை இலை வந்து எடுத்துக்கோங்க. அதை வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி அடியில் வந்து தண்ணி நல்லா போட்டு தண்ணி நல்லா ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு பிளேட் மாதிரி வச்சுட்டு ஆடாதோடைய லீவ்ஸ் எல்லாத்தையும் அதில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க. ஒரு 20-30 லீவ்ஸ் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க. அது நல்லா ஹீட் பண்ணுங்கள், லிட்டை வந்து கவர் அந்த பாத்திரத்தை வந்து கவர் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஹீட் பண்ணிங்க அப்படின்னா அது அந்த ஸ்டீம்லே வந்து நல்லா பாயில் ஆக ஆரம்பிக்கும். அந்த லீவ்ஸ் எல்லாமே வந்து ஸ்டீம்லேயே நல்லா வேக ஆரம்பிக்கும். அது வெந்ததுக்கப்புறமா வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். அந்த லீவ்ஸினுடைய கலர்ஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். அது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லைட்டாக பிழிஞ்சிங்க அப்படின்னா சாறு மாதிரி வரும். அந்த சாறு மட்டும் வந்து ஒரு 50 மில்லி அளவு
குழந்தைங்களுக்காக இருந்தது அப்படின்னா 10 மில்லி அளவு, 10 வயசு கீழே இருக்காங்க அப்படின்னா ஒரு 10 ml, கொஞ்சம் 20 இயர்ஸ் வரைக்கும் இருக்காங்க அப்படின்னா ஒரு 30 ml கொடுங்க, கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் பெரியவங்க அப்படின்னா ஒரு 50 ml வரைக்கும் தேன் கலந்து கொடுங்க. கொஞ்சம் கசப்பாக இருக்கும், தேன் கலந்து குடிச்சிட்டு வாங்க. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சளியும் நல்லா வெளியேறிடும், சைனசைட்டிஸ் பிரச்சனை, வீசிங் பிரச்சனை இருந்தால் கூட நல்லாவே வந்து இதுக்கு குறைய ஆரம்பிக்கும். இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாட்டு மருந்து கடைகளில் வந்து நம்மளுக்கு தாலிசபத்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலிகை வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அது என்ன பண்ணுறீங்க, தாலிசபத்ரி வந்து ஒரு 10 ஸ்பூன் அளவு எடுத்து போட்டு நல்லா ஒரு 3 டம்ளர்லேருந்து 5 டம்ளர் தண்ணி நல்லா ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சுட்டு அந்த தாலிசபத்ரி போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்ச தண்ணியை வந்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுட்டு நடுவில் நடுவில் குடிக்கிறதுக்கு டெய்லி வந்து பிளெயின் வாட்டராக குடிக்காமல் தாலிசபத்ரி ஹீட் பண்ணி வச்ச வாட்டரை வந்து குடிச்சிட்டு வாங்க. உங்களுக்கு நல்ல இம்யூனிட்டி பவரும் நல்லா டெவலப் ஆகும், திரும்ப சளி வர்றதுக்கு வாய்ப்புகளும் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். இது மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இப்படி இதெல்லாம் உங்களுக்கு பண்ண முடியல, இதாக இருக்குது, கொஞ்சம் டஃப்பாக இருக்குது அப்படின்னா நேரில் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை வந்து பாருங்கள். மருத்துவமனை வந்து மொத்தம் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்மளுடைய மருத்துவமனை இருக்குது. மருத்துவமனை இல்லாத ஊர்களில் கேம்ப்பும் வந்து பார்த்துட்ருக்காங்க, அங்கே கூட நீங்கள் டாக்டர்ஸை பார்க்கலாம். நேரில் வந்து பார்த்துட்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய மருத்துவம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் நிரந்தரமாக நம்ம சளி பிரச்சனை இதெல்லாமே வந்து க்யூர் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க உங்கள் பேர் என்ன? வணக்கம் மேம், இணை முத்துலக்ஷ்மி. எங்கிருந்து கால் பண்ணுறீங்க முத்துலக்ஷ்மி? என்ன கால் பண்ணுறேன் மேம். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? அம்மாக்காக கேட்கணும் மேம். அம்மாவோட வயசு? வயசு 45 ஆகுது மேம். பேசலாமா அம்மா? வணக்கம். வணக்கம் மேம், சொல்லுங்கம்மா. மாமா வந்து சுகருக்காக அங்கதான் ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தாங்க மேம். சரி, அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி எங்களை பார்க்க சொல்லி ரெஃபர் பண்ணாங்க. சரிம்மா, அம்மாக்கு வந்து படர் தாமரை இருக்குன்னு சொல்லி ரிசல்ட் வந்திருக்கு. ஓகே, படர் தாமரை இருக்கு. அரிப்பு இருக்கா? ஆமா இருக்கு மேம், அண்டர் ஆர்ம்ஸ் லேயும் ஸ்டொமக் லேயும் இருக்கு. அதுல பிளாக் கலர்ல மார்க் மாதிரி இருக்கு. சரி, ஓகே. படர்தாமரை இருந்தது அப்படின்னா ஃபேமிலியில் வந்து மற்றவங்களுக்குலாம் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு தனி டவல்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். சோப் வந்து யூஸ் பண்ணாதீங்க. சோப் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும், எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். மூலிகை குளியல் பொடி வந்து ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் வந்து கால் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கே வந்து அனுப்பிச்சி வச்சுருவாங்க. ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், அதை வந்து யூஸ் பண்ணி குளிங்க. குளிக்கிறதுக்குலாம் அதை யூஸ் பண்ணுங்கள். என்ன பண்ண டவல் அது மாதிரிலாம் வந்து தனியாக வச்சுக்கோங்க. ட்ரெஸ் வந்து வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ட்ரெஸ் மட்டும் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஹாட் வாட்டரில் நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா வெயிலில் போட்டு காய வச்சு அந்த துணிகளை வந்து நல்லா மடித்து வச்சு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் ஹைஜீனும் வந்து இந்த படர்தாமரை பிரச்சனைக்கு வந்து முக்கியம். அப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா குளிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் அளவுக்கு வந்து வேப்பில், மஞ்சள், கார்போகி, கருஞ்சீரகம், சீமையகத்தி, தகர இலை இந்த ஆறுமே வந்து எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சி நல்லா ஒரு கைப்பிடி அளவு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. எங்கெங்கெல்லாம் அந்த படர்தாமரை இருக்கோ அந்த இடத்துல ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. அப்ளை பண்ணி விட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லாட்டி ஒரு 1 hour விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து குளிச்சுட்டு வாங்க. அந்த குளியல் பொடியை வச்சு தேய்ச்சி குளிச்சுட்டு வாங்க, கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சரியாயிரும். அதுக்கப்புறமா குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா வந்து ஒரு ஆயின்மெண்ட் மாதிரி வந்து நீங்கள் வீட்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். அதை வந்து அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த படர்தாமரை எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து க்யூர் ஆயிரும். சீமை அகத்தி இலை வந்து நம்மளுக்கு நிறைய நம்மளுக்கு வந்து வெளிப்புறங்களில் வந்து நிறைய கிடைக்கும். மஞ்சள் கலரில் பூ வந்து நல்லா கூம்பு மாதிரி இருக்கும், அடுக்கடுக்காக நம்மளுக்கு இருக்கும். அந்த இலைகள் மட்டும் நல்லா எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது நரம்பை மட்டும் எடுத்துருங்க, நடு நரம்பு எடுத்துருங்க. அதனால் இடித்து சார் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 100 ml சார் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஒரு 100 ml எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டையும் போட்டு நல்லா காய்ச்சுங்க. அந்த பதம் கரெக்டாக அந்த மெழுகு பதம் தாண்டி அந்த கடுகு பதம் வர ஸ்டேஜில் வந்து அந்த எண்ணெய்களை வந்து கொஞ்சம் எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்ச எண்ணெயில் வந்து தேன் மெழுகு, பீ வேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தேன் மெழுகு வந்து ஒரு 20 gram அளவு எடுத்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி அதை கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும்போதே அதை மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே கரைஞ்சிரும். கரைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த எண்ணெயை மட்டும் எடுத்து தனியாக ஒரு பாக்ஸில் வந்து லைட்டாக ஊற்றி வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி கிளாஸ் பவுலில் வந்து ஊற்றி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் அது உறைஞ்சி பேஸ்ட் மாதிரி ஆக ஆரம்பிச்சிரும். அந்த பேஸ்ட் எடுத்து டெய்லி அப்ளை பண்ணிட்டு வாங்க. வித்தின் ஒரு 10 days வந்து அந்த பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே அந்த படர்தாமரை இருக்க ஏரியாஸ் எல்லாமே வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு குணமாயிரும். திரும்ப திரும்ப நம்மளுக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா
உள்ள வந்து நம்ம கார்போஹி கருஞ்சீரகம் வந்து பவுடர் பண்ணி வச்சுட்டு அது உள்ள இன்டர்னலா வந்து ஒரு ஸ்பூன் அளவு ஹாட் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வாங்க, கம்ப்ளீட்டா கியூர் ஆயிரும். இதெல்லாம் வந்து செய்யறது கஷ்டமா இருக்கு, செடி நம்மளுக்கு எது தெரியல அப்படின்னா ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில நாங்க இதுவே வந்து நாங்க பேஸ்ட் மாதிரி நாங்க வந்து பண்ணியே வச்சிருக்கோம். ஸோ அதை நீங்க வாங்கி நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னாலும் கம்ப்ளீட்டா அதை கியூர் பண்ணிடலாம். படத்தாமரை அப்படின்றது வந்து ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது, சரியாயிரும். வித்இன் ஒரு 7 days அது சரி பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங் மா. தொடர்ச்சியா பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்புல இருக்காங்க. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் தனலட்சுமி மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க தனலட்சுமி? புதுக்கோட்டை மாவட்டத்துல இருந்து அறந்தாங்க இருந்து பேசுறேன் மேடம். ஓகேமா, இப்ப யாருக்காக தெரிஞ்சுக்க போறீங்க? என்னுடைய மகனுக்கு வந்து 14 ஆகுது மேடம். ஓகேமா, பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. அம்மா வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. என் மகனுக்கு வந்து 14 ஆகுது மேடம். 3 வந்து அவனுக்கு வந்து தும்மல் பிரச்சனை இருக்குங்க மேடம். தும்மல் இருக்கு. தும்மல் வந்த உடனே சளி பிடிச்சிருது. டஸ்ட் அலர்ஜி இருக்கா அவனுக்கு? திருச்சியில வந்து எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்கு, சரிங்களா? நீங்க நேர்ல கூட போய் பார்க்கலாம், அப்படி இல்லாட்டி புதுக்கோட்டையில வந்து கேம்ப் கூட வருவாங்க, நீங்க அங்க கூட நீங்க டாக்டர்ஸ் பார்க்கலாம். ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனைக்கு ஃபோன் பண்ணி எங்களுடைய நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டீங்க, அந்த கீழே ஸ்க்ரால் ஆகுற நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. நேர்ல கூட அவங்கள கூப்பிட்டு போய் பாருங்க. ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள்ல வந்து கம்ப்ளீட்டா அதை வந்து கியூர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அலர்ஜி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு, தூசி பட்டா நம்மளுக்கு அலர்ஜி வருது நம்மளுக்கு அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஈஸ்னோஃபில் கவுண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும். அந்த ஈஸ்னோஃபில் கவுண்ட்ஸ் இல்லாட்டி பிளட்ல இருக்கக்கூடிய அப்சல்யூட் ஈஸ்னோஃபில் கவுண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அளவில் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம சரி பண்ணோம் அப்படின்னாவே உங்களுக்கு வந்து கியூர் பண்ணிடலாம். இந்த மாதிரி இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட் எய்டாக வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா மிளகு கொஞ்சம் நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. 30 கரெக்டாக எண்ணி 30 எடுத்துக்கோங்க. எடுத்து லைட்டாக தட்டிக்கோங்க. தட்டிட்டு ஒரு 1 மட்டும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு அந்த 1 வந்து நம்மளுக்கு வந்து 30 ml வத்தின அளவு கூட போதும். 30 ml நம்மளுக்கு வத்தினாவே போதும். அந்த 30 ml வந்து எடுத்து நல்லா குடிச்சிருங்க. சாப்பிட்டதுக்கு பிற்பாடு குடிச்சிருங்க. உடனே நம்மளுக்கு அந்த ரன்னிங் நோஸ் வந்து நம்மளுக்கு இப்போவே இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக 1 நம்மளுக்கு அந்த ரன்னிங் நோஸ் வந்து நம்மளுக்கு ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மிளகு கஷாயத்துக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்குது. அதுவும் கரெக்டாக வந்து நம்ம எண்ணி வந்து 30 தான் நம்ம எடுத்துக்கணும். 30 மட்டும் எடுத்து கஷாயம் வச்சு சாப்பிடுங்க. இதுக்கு எவ்வளோ பவர் இருக்குது அப்படின்றத நீங்களே வந்து உணர்ந்துக்குவீங்க. இது மட்டும் பண்ணி பாருங்க, பண்ணி அவங்களுக்கு கொடுங்க. உடனே வந்து நம்மளுக்கு ரன்னிங் நோஸ் எல்லாமே ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நிறைய பேஷண்ட்ஸ் கால் பண்ணி நிறைய சந்தேகங்கள் கேட்குறாங்க மேம். இருந்தாலும் உங்களை நேரடியாக வந்து மீட் பண்ணும்போது ஒரு கியூர் ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ உங்களை நேரடியாக எங்கே வந்து மீட் பண்ணலாம், என்ன மாதிரியான சிகிச்சை முறை நீங்கள் தருவீங்க? இப்போ ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 14 தமிழ்நாடு முழுவதும் 14 எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. பெங்களூரில் ஒரு மருத்துவமனை இருக்குது, சென்னையில் மருத்துவமனை, தலைமை மருத்துவமனை வந்து சென்னையில் இருக்குது. ஸோ மற்ற இடத்துலலாம் மருத்துவமனை இருக்குது. எங்கெங்கெல்லாம் இருக்குது, எங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து டாக்டர்ஸ் வந்து பார்க்கலாம் அப்படின்னா பாண்டிச்சேரியில் பார்க்கலாம், விழுப்புரம், வேலூர், ஹொசூர், திண்டுக்கல், திருநெல்வேலி, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், ஈரோடு, கும்பகோணம், அதே மாதிரி மார்த்தாண்டத்தில் பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ எங்கனாலும் நீங்கள் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி மருத்துவமனை இல்லாத ஊர்களில் வந்து நம்மளுக்கு வந்து கேம்ப் மாதிரி வந்து மாதத்துக்கு 2 கேம்ப் மாதிரி போகிறாங்க. ஸோ அப்போ வந்து எல்லா ஊரும் நம்மளுக்கு வந்து கவர் ஆயிரும், முக்கியமான ஊர்கள் எல்லாமே கவர் ஆயிரும். அதனால் எங்கே வேணாலும் நீங்கள் வந்து பார்க்கலாம். தெளிவாக வந்து ஹாஸ்பிட்டல் நம்பர் 0444006 இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா எங்கள் டாக்டர்ஸை பார்க்கலாம் அப்படின்றது வந்து அட்ரஸோடு உங்களுக்கு தெளிவாக உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து அனுப்பிச்சி வச்சுருவாங்க. ஸோ நீங்கள் நேரடியாக அங்கே டாக்டர்ஸ் வந்து பார்க்கலாம். சென்னையிலேருந்தும் மாதத்துக்கு 2 வந்து டாக்டர்ஸ் அங்கே வந்து விசிட் பண்ணுறாங்க, ஒவ்வொரு மருத்துவமனையும் வந்து விசிட் பண்ணுறாங்க. ஸோ அப்பையும் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி என்ன மாதிரியான சிகிச்சை வந்து இங்கே ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா ஒரே மாதிரியான சிகிச்சை தான், எல்லாமே மூலிகை சிகிச்சை தான், எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாத ஒரு சிகிச்சை தான். ஆக்சுவலாக வந்து இந்த மருத்துவமனை வந்து
பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷமோ இல்லை இருபது வருஷமோ இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை கிடையாது. நான்கு தலைமுறைகளாக நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை வந்து நான்கு தலைமுறைகளாக வந்து இந்த மருந்துகள் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நோய் பேஷண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ பாரம்பரிய முறைப்படி வந்து தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அப்போது இது பாரம்பரியமாக நம்மளுக்கு வர்றதுனால நம்ம முன்னோர்கள் வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்த மருத்துவம் இதை வந்து நம்ம தொடர்ச்சியாக அதே முறைப்படி சித்தர்களோட முறைப்படி நம்ம அந்த பாரம்பரியம் மாறாமல் அந்த முறை தவறாமல் நம்ம வந்து மருந்துகள் எல்லாமே வந்து சொந்த முறையில் ஃபார்மசி வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். ஒவ்வொரு மூலிகையிலும் வந்து எந்தெந்த இடத்துல விளைவிக்கக்கூடிய மூலிகை வந்து தரமான மூலிகைகளாக இருக்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சு வச்சுட்டு ஸோ அங்கங்கேருந்து மூலிகைகள் எல்லாமே கலெக்ட் பண்ணி நம்ம அதை வந்து நம்ம மருந்துகள் வந்து தயார்படுத்துறதுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். அப்போ இந்த மூலிகை மருந்துகள் வந்து தயார் பண்ணும்போது நம்ம வேறு எந்த ஒரு கெமிக்கல்ஸோ ரசாயனமோ அந்த மாதிரி எதுவும் கலக்கிறது கிடையாது. அதனால வந்து நம்மளுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் வந்து எதுவுமே இருக்காது. அப்போ பக்க விளைவு இல்லாத அந்த மூலிகை மருத்துவம் வந்து நம்ம முறையாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வர்றப்போ நம்ம உள்ள உறுப்புகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து வலிமையாக ஆரம்பிக்குது. அந்த உள்ள உறுப்புகள் எல்லாமே வந்து செயல்திறனை வந்து அதிகப்படுத்தக்கூடிய மருந்துகள் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ ஒவ்வொரு மருந்துகள்லையும் நாங்கள் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் வச்சுருக்கக்கூடிய ஒவ்வொரு மருந்துகள்லையும் வந்து நம்மளுக்கு நோயை வந்து எளிதில் தீர்க்கக்கூடிய மூலிகை சஞ்சீவி வேர் அதெல்லாமே நம்மளுக்கு நோயை வந்து எளிதில் தீர்க்கக்கூடிய ஒரு மூலிகை. அந்த மூலிகையும் நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம மருந்துகள் தயார் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி காயக்கற்ப மூலிகைகள் மொத்தமே வந்து 108 மூலிகைகள் மொத்தம் இருக்குது. அப்போ அந்த 108 மூலிகைகளில் ஒவ்வொரு மருந்துகள்லையும் குறைஞ்சது அது நம்மளுக்கு வந்து 10 மூலிகைனாலும் நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ அப்போ அந்த காயக்கற்ப மூலிகைகள் நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து மருந்துகள் வந்து தயார் பண்ணும்போது மருந்துகள் வந்து ரொம்ப வீரியமாகவும் இருக்கும். அந்த மருந்துகளை எடுக்கும்போது நம்மளுக்கு லைஃப் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பெண்ட் ஆகும். எந்த மருத்துவத்திலையும் இல்லாத ஒரு சிறப்பு வந்து சித்த மருத்துவத்தில் இருக்குது அப்படின்னா சித்த மருந்துகள் மூலிகை மருந்துகள் வந்து எடுக்க எடுக்க நம்ம உடம்பு வந்து கல் மாதிரி நம்மளுக்கு ஆகுமே தவிர உடம்பு வந்து ஒருபோதும் வந்து கெட்டு போகாது. ஒருபோதும் சைட் எஃபெக்ட்ஸ்னால நம்மளுக்கு வந்து பாதிப்புகள் வந்து ஏற்படாது. மூலிகை மருந்து மட்டும்தான் வந்து எப்படி நம்மளுக்கு வந்து காய்கறிகள் பல வகைகள்லாம் நம்மளுக்கு எடுக்க எடுக்க நம்மளுக்கு வந்து உடம்புக்கு நல்லதோ அதே மாதிரி தான் இந்த வேர்னால் செய்யக்கூடிய மருந்துகள் இலைத்தலையினால் செய்யக்கூடிய மருந்துகள் வந்து எடுக்க எடுக்க நம்ம உடம்புக்கு வந்து ஒரு உரமாக தான் இருக்குமே தவிர ஒருபோதும் அது வந்து சைட் எஃபெக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்காது. அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த காலங்கள்லேருந்து நம்மளுக்கு நம்ம நாட்டு மருத்துவம் தான் ஃபஸ்ட்டு இருந்தது. இப்போ வந்த மருத்துவம் தான் ரீசெண்டாக வந்து நம்மளுக்கு மாடர்ன் மெடிசன்ஸ் அலோபதிக் மெடிசன்ஸ் எல்லாமே வந்து இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு ஃப்ளோரிஷ் ஆனதுதான். இப்போ பழமையான மருத்துவம் நம்மளுக்கு முறையாக வந்து ஃபஸ்ட்டு நம்ம பழங்காலத்துலேருந்தே மக்கள் வந்து ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது நம்மளுக்கு நோய்கள் வந்து ஏதாவது இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான நம்ம மூலிகையவே வந்து சிறந்த மருந்துகளாக வந்து யூஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த முறைப்படி அவங்க எழுதின குறிப்புகள் எல்லாமே வந்து புத்தகத்தில் வந்து அப்படியே காலங்காலமாக வந்து அவங்க ப்ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம எடுத்து திரும்ப நம்ம யூஸ் பண்ணி நம்ம அந்த செய்முறைப்படி நம்ம செஞ்சு நம்ம கொடுக்குறப்போ வந்து நோய் வந்து எழுதில் நம்மளுக்கு வந்து தீரக்கூடிய ஒரு வழிகள் வந்து எல்லாமே இருக்குது. அந்த காலத்தில் சித்தர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. சித்தர்களுக்கு கொடுத்தது யார் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சிவன் வழியாக நம்மளுக்கு வந்த மருத்துவம் தான் இது. இப்போது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு நல்ல நோய் வந்து நல்லா தீர்க்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு இது வந்து நம்மளுக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி நம்மளுக்கு. ஸோ இது எடுக்கும் போது நம்மளுக்கு நோயும் நம்மளுக்கு தீரும், திரும்ப நம்மளுக்கு நோய் எதுவுமே வராமல் நம்ம உடம்ப வந்து தற்காத்து நம்ம ஒரு கவசம் மாதிரியும் நம்ம வந்து இது எடுத்து நம்ம பாதுகாத்துக்கலாம். ஸோ எந்த நோய் வந்தாலும் நம்ம பயப்பட தேவையில்லை. மருந்துகள் தமிழ் மருந்துகள் இருக்குது, நம்மளுடைய நாட்டு மருந்துகள் இருக்குது. ஸோ அதனால் பயப்பட தேவையில்லை. ஓகே மேம், தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? என் பேர் பரிமலாங்க. எங்கேருந்து கூப்பிட்றீங்கம்மா? திருவெந்தூர்லேருந்து பேசுகிறேங்க. ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் மேடம். உங்கள் வயசுமா? நல்ல மருந்து இருக்குமா? சரியா, சோரியாசிஸ்லாம் வந்து கியூர் பண்ணிடலாம். சிவனார் வேம்பு அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடைகளில் கிடைச்சிது அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். அப்படிலாட்டி இந்த ராம்நாடு சைடு நம்மளுக்கு சிவனார் வேம்பு கிடைக்கும். அதே மாதிரி தூத்துக்குடி சைடு நம்மளுக்கு சிவனார் வேம்பு செடிகள் எல்லாமே கிடைக்கும். அங்கே நீங்கள் சொல்லி வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல.
அந்த செடியினுடைய வேர் பகுதி மட்டும் எடுத்து நல்லா ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. அது நல்லா பவுடர் மாதிரி நல்லா பண்ணி வச்சுக்கோங்க. பவுடர் மாதிரி பண்ணி வச்சுட்டு அது வந்து கொஞ்சமாக அந்த பவுடர் மட்டும் ஒரு 1 ஸ்பூன் அளவு இல்லாட்டி 1/2 ஸ்பூன் அளவு கொஞ்சமாக ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டதுக்கு பிற்பாடு எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொரியாசிஸ் வந்து கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து கியூர் ஆக ஆரம்பிக்கும். இதெல்லாம் எடுத்து நம்மளுக்கு கியூர் ஆகுது அப்படின்னா திரும்பியும் நம்மளுக்கு வராது. செதில் உதிர்தல் நோய் வந்து ஒரு இம்யூனிட்டி பிரச்சனையினால தான் நம்மளுக்கு வருது. நம்மளுடைய பிளட்ல உள்ள இம்யூன் லெவல் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கரெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னாவே இந்த பிரச்சனை வந்து நம்மளுக்கு இருக்காது. செதில் வந்து உதிர்ந்து ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள், நாங்கள் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் சொரியாசிஸ்க்கு பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, செதில் ஃபஸ்ட்டு நல்லாவே வந்து உரிய ஆரம்பிக்கும். பாத் பவுடர் வந்து சேர்த்து கொடுக்குறப்போ வந்து நல்லாவே அதில் ரப் பண்ணி நம்ம தேய்ச்சி குளிக்கிறப்போ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அந்த செதில் எல்லாமே வந்து பழைய செதில் எல்லாமே உளுந்துரும், ஃபுல்லாக உதிர்ந்துரும், நல்லாவே உதிர்ந்துரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, தோல் நிறம் வந்து கொஞ்சம் டார்க்காக நம்மளுக்கு வந்து ஏற்கனவே அந்த உதிர்ந்துருச்சு அப்படின்னா ஒரு மாதிரி சிவந்த நிறமாக வந்து பழுப்பு கலந்த சிவந்த நிறமாக நம்மளுக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஒரு மாதிரி கருமை கலந்த சிவந்த நிறமாக ஒரு சில பேர்த்துக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அப்படி இருக்குது அப்படின்னா புண் வந்து நம்மளுக்கு ஆறிட்டு வருது, சொரியாசி பேச்சஸ் வந்து நம்மளுக்கு ஆறிட்டு வருது அப்படின்றது அர்த்தம். புண் அப்படியே நம்மளுக்கு வந்து அந்த இது வாட ஆரம்பிச்சிடும், வாடி போய் அதுக்கப்புறமா வந்துட்டு நம்மளுடைய தோலும் நம்மளுடைய அந்த சொரியாசிஸ் வந்து இருக்கக்கூடிய இடமும் வந்து ஒரே தன்மையில் ஒரே டெக்ஸ்சரில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னா ஒரு மாதிரி நம்மளுக்கு புண் ஆறி போச்சு, காயங்கள் எல்லாமே நம்மளுக்கு ஆறிச்சு அப்படின்னா எப்படி நம்மளுக்கு வந்து ஒரு கருமை நிறத்தில் ஒரு இல்லாட்டி ஒரு ப்ரௌன் கலரில் நம்மளுக்கு எப்படி தழும்புகள் மாதிரி நம்மளுக்கு இருக்கோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு மாற ஆரம்பிக்கும். அப்புறம் ஒரு 2 மாத காலத்தில் வந்து தோல் வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு ஸ்கின் கலரு நம்மளுடைய நார்மல் கலர் நார்மல் ஸ்கின் கலர் என்ன கலரில் இருக்கோ அந்த கலருக்கு வந்து அந்த பேச்சஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து மாற ஆரம்பிச்சிரும். ஸோ சொரியாசிஸ் நோய் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க கொடுக்க இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து மாற்றங்கள் வந்து உருவாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு மாறிட்டு வந்தது அப்படின்னா தான் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வந்து கியூர் ஆகி கொடுக்கும். அப்படி இல்லாமல் நம்ம ஸ்கின் வழியாக நம்ம உள்ளே நம்ம சப்ரஸ் பண்ணி வைக்கிற மாதிரியான ஆயின்மெண்ட்ஸு க்ரீம்ஸ் அது மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அடுத்து திரும்ப திரும்ப உங்களுக்கு பனிக்காலம் வர்றப்போ மழைக்காலம் வர்றப்போ திரும்ப அக்ரவேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் சொரியாசிஸ்க்கு அப்படின்னு கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வந்து கியூர் பண்ணியும் கொடுத்துடலாம். அதே மாதிரி 4 தலைமுறைகளாக சொரியாசிஸ்க்கும் வந்து மருத்துவ சிகிச்சையை வந்து பண்ணிகிட்ருக்கோம், கண்டிப்பாக கியூர் பண்ணிடலாமா? சரிங்களா? ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம் வந்து டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம. வணக்கம. வணக்கம், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? ராஜேஷ், தில்லிவாரத்துலேருந்து பேசுகிறேன். ஓகே, இப்போ யாருக்காக ராஜேஷ் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் கேட்குறோம் மேடம். உங்கள் வயசு சார்? என்னுடைய வயசு 45 ஆகுது. ஓகே, உங்களோட சந்தேகம்? ஒரு 3 வருஷமா இந்த சைனஸ் இருக்கு மேடம். ஓகே சார், பேசலாம். ஓகே, சைனஸ் 3 இயர்ஸா இருக்கு? ஆமா மேடம். ம், சரி. இந்த மூக்கில் சதை வளர்ந்துருக்கு, அதனால அந்த ஆபரேஷன் பண்ணுன்றாங்க. சளி வந்து விடாம வந்துட்டே இருக்கு, மூக்கில் வந்து தண்ணி மாதிரி வந்துட்டே இருக்கு மேடம். ஓகே, வலி இருக்கும், வலி எதுவும் இருக்கா? சதை வளர்ச்சி இருக்கிறதுனால தலைவலி இருக்கு மேடம். மொத்த தலைவலி இருக்கு. ஓகே, தலைவலி இருக்கு அப்படின்னா மூக்குலையும் சதை வளர்ச்சி இருக்கும். அப்படி இல்லாட்டி சைனஸ் வந்து உள்ள கபால எலும்புக்குள்ள உள்ள இதெல்லாம் இருக்கு இல்லையா, மேக்சிலரி சைனஸ் அந்த மாதிரி உள்ள ஸ்பீனாய்ட் சைனஸ் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அங்கேயும் உங்களுக்கு மியூக்கசல் திக்னிங் ஏதாவது இருந்தது அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து தலை வலியோட நம்மளுக்கு வந்து ஏற்படும். ஸோ இந்த மாதிரி சைனசைட்டிஸ் பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா நம்ம மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கிட்டோம்னா அழகா நம்மளுக்கு வந்து சரியாயிரும். அந்த நேசல் பாலிப்ஸ் ஏற்கனவே இருக்கு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த சிற்றரத்தை, மஞ்சள், கொம்பு மஞ்சள் இதெல்லாமே வந்து அதை தீயில கொஞ்சம் காமிச்சு அதனுடைய புகையை வந்து இன்ஹேல் பண்ணிங்க அப்படின்னா இமீடியட்டாக நேசல் பாலிப்ஸ் வந்து சரியாயிரும். ஒரு சில பேர்த்துக்கு நேசல் பாலிப்ஸ் இருந்து அது ரொம்ப கண்டினியூஸாக நம்மளுக்கு சளி வந்து இரிட்டேட் பண்ணி நம்ம ஸ்னீஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இரிட்டேட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு ரத்தம் கூட ஒரு சில பேர்த்துக்கு கசிய ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த ரத்தத்துக்கு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரத்தம் ஏதாவது கசிய ஆரம்பிச்சது இல்லை பாலிப்ஸ் நம்மளுக்கு நார்மலாகவே இருக்குது அப்படின்னா தும்பை செடி இருக்கு இல்லையா, தும்பை செடியோட இலை பூ ரெண்டையுமே சேர்த்து அதை இடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து சாறு மாதிரி வரும். சாறு இந்த மூக்கில் ஒரு 3 ட்ராப்ஸ், இந்த மூக்கில் ஒரு 3 ட்ராப்ஸ் மட்டும் விட்டுட்டு வாங்க. அந்த சளி ஃபுல்லாக எல்லாமே நம்மளுக்கு வந்து நல்லா கரைஞ்சி நம்மளுக்கு வெளியேற ஆரம்பிச்சிடும், மூக்கு உடனே நம்மளுக்கு ஃப்ரீ ஆக ஆரம்பிச்சிடும். இது ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த மூக்கு சதை வளர்ச்சி இது எல்லாமே சரியாயிரும். மேற்கொண்டு சதை வளர்ச்சியெல்லாம் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக உள்ள மருந்துகள் வந்து எடுத்துக்கணும். சாதாரணமாக சிற்றரத்தை, அதிமதுரம், அக்ரஹாரம்,
திப்பிலி மோடி வேறு இது மட்டும் அஞ்சு ரா ட்ரக்ஸும் நாட்டு மருந்து கடைகளில் வாங்கி வச்சுட்டு நல்லா பவுட்ரு மாதிரி நல்லா ஃபைன் பவுட்ரு மாதிரி நல்லா திரிச்சு வச்சுட்டு அதையும் ஃபைன் பவுட்ரையும் வந்துட்டு கொஞ்சம் நல்லா காடா துணியில் போட்டு நல்லா சளிச்சு எடுத்துட்டு நல்ல ஃபைன் பவுடராக இருக்கும். அது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் எடுத்து தேனில் குழப்பி அதை வெறும் வயிற்றுலையோ இல்லாட்டி சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சைனசைட்டிஸ் பிரச்சனை இது எல்லாமே வந்து சரியாயிடும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? மேம், என் பேர் ராஜு மேம், பாண்டிச்சேரியிலேருந்து பேசுகிறேன். ஓகே மேம், இப்போ யாருக்காக மேம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? மேம், எனக்காக தான் மேம் பேசுகிறேன். உங்கள் வயசுமா? 24 மேம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் டாக்டர். எனக்கு வந்து ஈவினிங் வந்து 6 o'clock மேலே வந்துச்சுன்னா ஒத்த தலைவர் மாதிரியே எடுத்துக்குது டாக்டர். அப்புறம் தும்மல் வந்து அடுத்தடுத்து தும்மல் வந்துட்டே இருக்குது. அதுக்கப்புறம் கீழே குனிஞ்சனா வந்து ரன்னிங் நோஸ் இருக்கு டாக்டர். ரன்னிங் நோஸ் இருக்கு? வாங்க. கீழே குனிஞ்சா மட்டும் இருக்கா? ஆமா, கீழே குனிஞ்சா தண்ணியா ஊத்துது, அப்படி இல்லைனா வந்து சளி வந்துட்டே இருக்குது. ஓகே, நீங்க என்ன பண்றீங்கன்னா இண்டு அப்படின்னு சொல்லி ஒரு மூலிகை இருக்கு, அந்த இண்டு சாறு மட்டும் எடுத்து ஒரு 30 ml வந்து குடிச்சிட்டு வாங்க. ஒரு 5 days மட்டும் குடிச்சிங்க அப்படின்னாவே போதும், சரியாயிரும் இந்த பிரச்சனைக்கு வந்து, அதுவே நல்லா சரியாயிரும். உங்களுக்கு ஈவினிங் டைம் மட்டும் இருக்கு அப்படின்னா குளிர்ச்சினால தான், அந்த கிளைமேட் வந்து உங்களுக்கு அந்த வெயில் வந்து குறையும் போது ஈவினிங் டைம் வந்து உங்களுக்கு வந்து சந்திரனுடைய ஆதிக்கம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு அந்த குளிர்ச்சி வந்து ஒத்துக்காது. அப்போ இந்த இண்டு மட்டும் ஒரு 5 days மட்டும் சாறு எடுத்து ஒரு 20 ml 30 ml வரைக்கும் ஒரு 5 days மட்டும் குடிச்சிட்டிங்க அப்படின்னாவே இந்த பிரச்சனை வந்து ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும். ரொம்ப அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அர்ஜியர் ஹெர்பல் மருத்துவமனை வந்து பாண்டிச்சேரிலையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது, நீங்கள் அங்கே கூட நேரில் போய் பார்க்கலாம். நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் ஒரு 1 month எடுத்துட்டிங்க அப்படின்னாலும் இதை வந்து சரி பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா டாக்டர். இந்த 1 hour ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதிலளிச்சிங்க. தேங்க்யூ அண்ட் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ, சேம் டு யூ.